ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி வந்து கட் பண்ண போகிறோன்றதை நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கட்டிங் மட்டும் பார்க்க போகிறீங்க, ஸ்டிச்சிங் வந்து பார்ட் டூ வீடியோ இருக்குது. ஸோ அந்த பார்ட் டூ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கிராஸ் கட் பிளவுஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிராஸ் கட் பிளவுஸ் எதுக்காக போடுறோன்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட் பிளவுஸ் எதுக்காக போடுறோன்னா ஃபிட்டிங் இஷ்யூ. சில பேர் வந்தீங்கன்னா பஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருப்பாங்க. எந்த மாதிரி பிளவுஸ் தைச்சாலும் மோஸ்ட்லி வந்து அந்த கப்பு வந்து ஃபிட் ஆகலைன்ற இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அப்படி இருக்கவங்க நீங்கள் கிராஸ் கட் ட்ரை பண்ணலாம். கிராஸ் கட்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கிராஸ் கட் இருக்கும், துணி வந்து நல்லா இழுத்து அந்த ஷேப்க்கு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நார்மல் பிளவுஸ்மா இல்லாமல் கிராஸ் கட் போடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கப்பு வந்து இன்னும் டிஃபைன் ஷேப்பாக உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி தான் கட்டோரி பிளவுஸும். கட்டோரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கப்பு மட்டும் கிராஸில் கட் பண்ணுவோம். எதுக்காகனா அந்த கப்பு வந்து நல்ல ஷேப் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ இது வந்து கிராஸ் கட் வந்து ஃபுல் பிளவுஸுமே, அதாவது ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம கிராஸில் கட் பண்ண போகிறோம். அதை எப்படி லே பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனலாக கட் பண்ணுறது தைக்கிறது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூனம் பிளவுஸ் வந்து லைனிங்கோடு வச்சு தைக்க தெரியல நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதமான ட்ரிக் நான் சொல்லி கொடுக்க போகிறேன், பூனம் பிளவுஸை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக வச்சு தைக்கணுன்றது. ஸோ அது வந்து இன்னும் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 சைஸ் இருக்க ஒருத்தங்களுக்கான பிளவுஸ் இது. ஸோ இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 சைஸ்னாலே கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, பஸ்ட் இருக்கும், அதேமாதிரி கொஞ்சம் டாலாக இருக்கவங்களும் கூட. ஸோ இவங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் தைச்சு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 46 சைஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எடுத்திருக்க ஃபேப்ரிக் வந்து 1 மீட்டர் நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். சாதா ஒரு பாப்லின் ஃபேப்ரிக்கோ இல்லாட்டி 2x2 ஃபேப்ரிக் எடுத்தாலே போதும், எது எடுத்தாலும் 1 மீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி மடித்து போட போகிறோன்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெஷரிங் பிளவுஸ் எடுத்து அதை எப்படி மெஷர் பண்ணணும் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா துணியை வந்து மடிச்சிருக்குது ஒன் சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரைப்பகுதி. கரைப்பகுதி வந்து நம்மளோட கையோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து கீழே நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக மடிக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கரை வந்து கீழே வர மாதிரி மடிப்பாங்க, அதாவது இந்த சைடு வந்து கட்டிங் போடுவாங்க. நான் வந்து எப்போவுமே கீழே வந்து இந்த சைடு வர மாதிரி நான் கட்டிங் போடுவேன். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்திருக்கு. மெஷரிங் பிளவுஸை இதுக்கு மேலே இப்படி வச்சு கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு இப்போ இதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதில் மெயினான விஷயம் என்ன, நெக்கு வந்து இப்படி இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணி தைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஷோல்டர் விழும். பிகாஸ் நம்ம வேர் பண்ணி அடிக்கடி இதை நம்ம வேர் பண்ணுறதுனால நெக்கு வந்து விரிஞ்சிருக்கும். ஒரு ஸோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஷோல்டரை ஒன்றா பிடிச்சி இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்ச மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் பிளவுஸில். ஸோ இப்போ எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங்கும் தையலுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஷோல்டரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்படி வச்சு அது எங்கே எக்ஸாக்டாக முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கும், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்கே முடியுதோ இங்கே ஒரு லைன். அடுத்தது இதை ஹோல்ட் பண்ணி முடித்த பிறகு டேரெக்டாக இப்படி ஆம் ஹோலுக்கு வந்துடுங்க. ஆம் ஹோலில் நல்லா நீங்கள் ஆம் ஹோலில் இதே மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பு வரும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா கர்வ் ஷேப் கரெக்டாக இல்லை. கர்வ் எப்படி இருக்குன்னா இப்படி வந்து அது சி மாதிரி அழகாக இருக்கணும். அதனால் ஆம் ஹோலில் நல்லா இப்படி தூக்கி கரெக்டாக, அதாவது கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு நல்ல வளைவு இருக்க மாதிரி இதை அப்படி பர்ஃபெக்டாக இதை தூக்கி இப்போ நம்ம இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்படி பிடிச்சி கரெக்டாக அது தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கு, அங்கேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நெக்லைன் டெப்த்து, நெக்லைன் எவ்வளோ டெப்த் இருக்கோ அது ஒரு மார்க்கு, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே இன்னொரு மார்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ண பிறகு கீழே இடுப்போட சுற்றளவு. ஓகே,
ஸோ இதையும் அதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டட் எட்ஜ் ஒன்றா வர மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் கரெக்டாக எங்கே முடியுதுன்னு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் லைனையும் இதோட ஃபர்ஸ்ட் லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கனெக்ட் ஆகணும். ஓகே, அதே மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் லைனையும் இதோட ஃபர்ஸ்ட் லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே வந்து இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா பேக் வேஸ்டோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து நம்ம பேக் டாட் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த டாட்காக ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச் ரெண்டு டாட் வருது. அரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து 1 inch வருது. அந்த 1 inch வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம மார்க் பண்ண ஒரு ஹாஃப் ஐ இன்ச். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 11.5 வந்து எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இதோட தையலுக்காக நம்ம ஒரு 1 inch விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தையலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து நீங்கள் விடலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோலும் நெக் லைனும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். இது ஸோ இப்போ இதுக்கு நம்ம யூ கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து டார்க்கான 1 inch. இப்போ தையலுக்காக இன்னொரு 1 inch விட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணி இதை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஸோ இந்த தையல் லைனையும் இந்த தையல் லைனையும் இப்போ நம்ம ஒன்றா மார்க் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி மேலே வந்து தையலுக்காக ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 inch வந்து எனக்கு இடைவெளி போதும், அந்த அளவுக்கு தான் நான் தைப்பேன்றவங்க 1/4 inch விடுங்க. இல்லை நிறைய துணி எனக்கு தைக்க தேவைப்படும் சொல்கிறவங்க நீங்கள் 1/2 inch வந்து துணி அளவு விட்டுட்டு நீங்கள் தைங்க. ஓகே, ஸோ சீம் அலவன்ஸ் வந்து ஒரு ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும், நீங்கள் எவ்வளோ தைப்பீங்களோ அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் விட்டு தைங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஷோல்டருக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இது பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பேஸாக வச்சு நான் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன். எப்படி கிராஸ் பீஸ் லே பண்ணுறதோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக் கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும் பேலன்ஸ் எவ்வளோ துணி இருக்குது, அந்த துணியில் எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோன்னு. ஸோ இப்போ நான் ஸ்லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது ஸோ ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கூட அந்த ஸ்லீவ் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்லீவ் கட்டிங் வந்து டிஃபைன் பண்ண போகிறது இல்லை, நான் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து க்ராஸ் எப்படி லே பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து க்ராஸ் கட் லே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ராஸ் கட் எப்படி வரும்னு பாருங்கள். இது வந்து துணியோட ஸ்ட்ரெயிட் கிரெயின், அதாவது துணியோட நேர் பகுதி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் இதை நான் ஃபுல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் ஒரு துணி மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு வந்து இப்படி எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்ட்ரெச்சும் இல்லை, நான் எப்படி இழுக்கிறேனோ அதே இடத்துல தான் துணி இருக்குது. இப்போது இதுவே க்ராஸில் இருந்ததுன்னா அந்த துணி எப்படி இழுக்கும் பாருங்கள். ஸோ க்ராஸ்னால் இதுதான் க்ராஸ், அதாவது இப்படி ஒரு மலை மாதிரி ஷேப் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இதுதான் க்ராஸு. இப்போ இந்த க்ராஸில் இருக்க துணியை நான் இழுத்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த க்ராஸாக இருக்கு இல்லையா, இப்போது இதை நான் இழுத்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஸ்ட்ரெச் இருக்குது ஃபேப்ரிக்கில். ஸோ இந்த ஸ்ட்ரெச் தான் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கொடுக்கும், இவ்வளோ ரப்பர் மாதிரி துணி வந்து நல்லா இழுப்படும். ஸோ இதுதான் வந்து க்ராஸு. ஸோ
இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டை இது மேலே எப்படி லே பண்ண போகிறேன், அதாவது இப்படி க்ராஸாக இருக்க மாதிரி. ஸோ இந்த ஷோல்டர் பகுதி வந்து நல்லா மேலே எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி இப்படி க்ராஸாக இருக்கணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பேக் பார்ட். ஓகே, பேக் பார்ட் நான் ஏற்கனவே கட் பண்ணலை, அதை வந்து துணி மேலே இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம், க்ராஸாக வைக்கணும். ஓகே, ஸோ இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு பாயிண்ட் டிப் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ணியிருந்தோம், அதையே நான் இப்போது மார்க் பண்ணுறேன். ஸோ அதே லைன்லேயே ஷோல்டரும் அதே லைனில் தான் இருக்கணும், அதே மாதிரி நெக் லைனும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நெக்கு முடிகிற இடம், இது வந்து பேக் பார்ட் முடிகிற இடம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன பீஸை எடுத்துடலாம். இதில் வந்து பண்ண வேண்டிய மாற்றங்கள் என்னென்னா, நம்ம டாட் பிடிக்க போகிறோம், அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து இறக்க போகிறோம், ஆம் ஹோல் இன்னும் கொஞ்சம் குழி கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து டாட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க, இப்போ இந்த டாட் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஷோல்டர் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த டாட்டை இது மேலே இப்படி நம்ம லே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம், அதை மறக்காமல் கரெக்டாக அந்த கரெக்டாக மார்க் பண்ண லைனில் இப்படி வச்சுருங்க, வச்சுட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தையல் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வருது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் இங்கே இருக்குது. ஓகே, இப்போது இந்த லைனோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ நம்ம வைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இங்கே வர மாதிரி வச்சு இங்கேருந்து இதோட ஹைட், டாட்டோட ஹைட் மார்க் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டோட பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட்டை அங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம டாட்டோட பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கும் இந்த கொக்கி பட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நம்ம முடிச்சிருக்கலாம், இந்த லைனை இதுக்கு மேலே வைக்கணும், இதுலேருந்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் வந்து விடணும். ஓகே, ஏன்னா நம்ம பட்டி துணி தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு ஒரு கால் இன்ச் துணி போயிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் மார்க்கிங்கு. ஓகே, இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக விடுறோம். ஓகே, ஸோ இப்போது இதுதான் டாட்டோட மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த டாட்டோட ஹைட் நான் மெஷர் பண்ண போகிறேன். இதுதான் டாட்டோட மிட் பாயிண்ட்டு, இங்கேருந்து இதோட ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு இது வருது. ஓகே, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைய போகிறோம். ஃப்ரண்ட் நெக் லைன் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இந்த தையல் லைனில் வச்சு நம்ம பார்த்தோன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நெக் லைன் வந்து ஃப்ரண்ட் நெக் லைன் பேக் நெக் லைன் ரெண்டுமே சேம் ஹைட் இருக்குது. பிகாஸ் இவங்க கொஞ்சம் வயசானவனால அவங்களுக்கு வந்து சேமாக இருக்குது, வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நம்ம இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இப்போ கொக்கி பட்டியை கரெக்டாக இந்த லைனில் வச்சு இங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டி துணியும் நம்மளோட ப்ளவுஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தையலுக்காக இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து இதோட எக்ஸாக்ட் மார்க்கிங். செகண்ட் லைன் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டாட் தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பட்டி துணியை ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு அலவன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி துணியை ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸாக்ட் லைனு. செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இது கூடிய அலவன்ஸ், இந்த சின்ன டாட் வைக்கணும் அது கூடிய அலவன்ஸ். தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதையும் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்குரிய தையலுக்கான அலவன்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் அடியில் இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது பட்டி துணியை தவிர்த்து எவ்வளோ தூரம் வருதோ இது வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இதை வச்சோன்னா நமக்கு எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச். இப்போது இது எல்லா லைனும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வரைகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விட்டோம், ஆனால் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம இது வந்து பட்டி துணி கூட ஜாயின் பண்ணல, இதுக்கு மட்டும் நம்ம வந்து தையலுக்காக விடலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா மேலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்காக வந்து இது அப்படியே மேலே போகணும்.
ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாட்டுக்காருக்கு உங்கள் டாட்காக நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அது மேலே போயாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஹோலுக்கு தே கொடுக்குறோம், கொஞ்சமாக இதை உள்ள இன்டெப்த் கொடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். வந்து ரெண்டு டாட் வரும், இங்கே ஒரு டாட் வரும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் வரும். ஒரு நார்மல் ப்ளவுஸில் வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணுறது, எப்படி வந்து பர்ஃபெக்ட் கப் ஷேப் கிடைக்கணுன்றத ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக புரியும் எப்படி வந்து டாட் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறது இன்ச்சு டேப்பை வச்சு. ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து இந்த மெஷரிங் ப்ளவுஸ் மெஷரிங் ப்ளவுஸ் இல்லாமல் இன்ச்சு டேப் வச்சு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எண்ட்லேயே நான் அதை போடுறேன், சப்போஸ் உங்களுக்கு வேணா நீங்க அதை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஆம் ஹோல் வந்து குழி கொடுத்து நம்ம கட் பண்ண போறோம். ஸோ வெளியே வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஸோ அதை கொஞ்சம் கொடுத்துக்கங்க. ஓகே, ஸோ கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி கீழே கட் பண்ணிடலாம். இருக்கும் ஸோ மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி அட்டாச் பண்ணுறோம் நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். சி நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.